பொதுவாக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறது தீபாவளி கொடுப்பாங்க, இல்லை பொங்கல் கொடுப்பாங்க, இல்லது வந்து சுதந்திர தினம் முடிய சுதம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸில் கொடுக்கலாங்க, இல்லை இயர் அண்ட் சேல் அல்லது வந்து கிளியர் அண்ட் சேல் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் ஆடி கழிவு கூட டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. பட் மார்ச் மாதத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது ஈவென்ட்ஸ் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. பட் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் ஏத்தர் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஓலா கொடுக்குறாங்க, சரி பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா விடா கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் எதனால கொடுக்குறாங்க? என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசன் எதுக்காக இந்த டிஸ்கவுண்ட்டை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து கஸ்டமர் மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு. ஸோ கஸ்டமர் நலன் வந்து ரொம்ப பேணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பைசாவெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இவங்களுடைய ஸ்கூட்டர்ஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு வந்து நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிக்கணும். ஸோ இதுக்காக தான் அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. சார் என்ன ஒரு நல்ல எண்ணம் இல்லை, இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. ஆனால் இதுக்கு பின்னாடி உண்மையான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்கறது எதனால, சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணும். சேல்ஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓலா வந்து டாப்பில் இருக்குது அண்ட் மற்ற கம்பெனிஸ்லாம் 1, 2, 3 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சேலை வந்து முந்தி நான் வந்து டாப் பொசிஷன் போடும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஃபெஸ்டிவல் சீசனில் அதிகமாக மக்கள்கிட்ட பணம் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்மளுடைய சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத போது இந்த மாதிரி மார்ச்சில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஃபேம் டூ சப்சிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, ஃபேம் டூ சப்சிடியில் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு 22,000 ரூபா வரைக்கும் வந்து சப்சிடி கிடைக்குது. ஸோ இந்த சப்சிடியை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிஸ்லாம் நமக்கு டிஸ்கவுண்ட்டை வாரி வழங்கி நம்மளை வந்து வாங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சே சூப்பரான ஒரு எண்ணங்க, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ஃபேம் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து 2019 ஆரம்பித்தாங்க, அது ஃபேம் 1. ஸோ ஃபேம் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 31st March 2024 முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ வந்து ஃபேம் 2 சப்சிடி வந்து அலோகேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வந்து ஃபேம் 2 சப்சிடி அலோகேட் ஆகிருக்கும். இதில் 86% வந்து என்னவா கொடுப்பாங்க அப்படின்னா 86% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவாக கொடுப்பாங்க. அது என்ன மாதிரியான இன்சென்டிவ், டிமாண்ட் இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ 86% அப்படிங்கிறது 8,600 கோடி. இந்த 8,600 கோடி வந்து டிமாண்ட் இன்சென்டிவாக மேனுஃபேக்சரர்ஸுக்கு கொடுப்பாங்க. அதுதான் நமக்கு வரக்கூடிய சப்சிடி, அதாவது நம்ம கைக்கு வராது. இதை சப்சிடியை கழிச்சிட்டு நம்மளுடைய எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து வைப்பாங்க. ஓகே, இப்போ இந்த 8,600 கோடியில் என்னென்ன வண்டிக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், 5,000,000 எலக்ட்ரிக் 3-வீலர்ஸ் அண்ட் 55,000 எலக்ட்ரிக் 4-வீலர்ஸ் அண்ட் 10,00,000 எலக்ட்ரிக் 2-வீலர்ஸுக்கு இந்த சப்சிடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக இருக்கிற கணக்குப்படி பார்த்தா, அதாவது நம்ம ஃபேம் சைட்லேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 13/3/2024 இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 186 மாடல்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிளாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு சப்சிடி கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை வெஹிக்கிள் டோட்டலாக சேல் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,65,151 வெஹிக்கிள்ஸ் சேல் ஆகிருக்கு. டோட்டல் சப்சிடி சோஃபார் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 6,154 கோடி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எலக்ட்ரிக் 2-வீலர்ஸ் மட்டுமே 12,95,859 வெஹிக்கிள்ஸ் சேல் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கும் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 8,600 கோடி வந்து டிஸ்கவுண்ட் வந்து அலோகேட் ஆகிருக்கு, அதில் 6,154 கோடி வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,446 கோடி. இந்த 2,446 கோடியை இந்த 31ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ணணும். அதாவது அருணாச்சலம் ஸ்டைலில் 30 நாளில் 30 கோடியை வந்து காலி பண்ணணும். அப்படி பண்ணால் தான் 3,000 கோடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ
எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த 31st தேதிக்குள்ளே இந்த 2446 கோடியை யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வெஹிக்கிளுக்கு 10,000 பெர் கிலோவாட் வந்து கொடுக்குறாங்க. ஆவரேஜாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு 22,000 ரூபாய் சப்சிடி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், இல்லை 20,000 ரூபாய் சப்சிடி கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ சேல்ஸ் வந்து சப்போஸ் அந்த கம்பெனி வந்து இந்த மந்த்துக்குள்ளே ஒரு 1 lakh சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கோடிகள் கிடைக்கும், 220 கோடி ரூபா வந்து சப்சிடியாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த 220 கோடி ரூபா சப்சிடியை நான் விட்டுட்டு 31st தேதிக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா 220 கோடி ரூபா அந்த கம்பெனிக்கு வந்து நஷ்டமாயிடும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அப்படியே வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ 220 கோடியை வந்து எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே முடியாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் வெறும் 80,000 வெஹிக்கிள்ஸாக விற்றுருக்குறாங்க என்டையர் எல்லா கம்பெனியுமே சேர்த்து. பட் வந்து ஒரு கம்பெனி 1 lakh வெஹிக்கிள்ஸ் விற்றாதான் ஒரு 200 கோடி கிட்டக்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்பவும் இந்த 2,000 கோடியை வந்து காலி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நடக்காத காரியம். ஏப்ரல் 1st தேதிக்கு அப்புறம் இந்த 2,000 கோடி என்னவாகும், கேரி ஃபார்வர்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவலாக இப்போ நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 நாள் சிஎல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 12 நாள் சிஎலை நீங்கள் வந்து ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்து காலி பண்ணணும். சப்போஸ் இந்த 12 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்து காலி பண்ணல அப்படின்னா அது நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஏங்க நீங்கள் வேறு வேறுபார்த்தாதீங்க, 12 சிஎல் ஒரு சிஎல் கொடுக்குறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. அது என்னவோ உண்மைதாங்க, ஒரு சிஎல் வாங்குறதுக்குள்ளே நமக்கு நாக்கு தள்ளி தான் போகுது. அண்டு அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இந்த 12 சிஎலை நீங்கள் காலி பண்ணலை, அதாவது சிஎல்ங்கிறது கேஷுவல் லீவ், இந்த 12 சிஎலை நீங்கள் காலி பண்ணலை அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த 2,000 கோடி இந்த 31st தேதிக்குள்ளே காலி பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு இது வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் எல்லா கம்பெனிஸும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய டிஸ்கவுண்ட்டை வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. லாபம் கிடச்சா போதும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னைக்கு இருக்கிற நிலவரம். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 31st அப்புறம் நிலைமை எப்படி இருக்கும், சப்சிடி Phase 3 வருமா, இல்லை Phase 3 வந்துட்டு மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்து இந்த 10,000 பெர் கிலோவாட்டை வந்து கம்மி பண்ணுவாங்களா, இல்லை வந்து அப்படியே வச்சுருப்பாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாங்கிற டேட்டாஸ் எல்லாம் ஏப்ரலில் தான் தெரிய வரும். ஸோ எனிஹவ் சப்போஸ் சப்சிடி இல்லாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, இஸ் தர் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்டை பயன்படுத்தி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்கிங்க. ஸோ என்னெல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துடலாம். நம்ம ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் போட்டி போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க, நமக்கு உண்மையிலேயே அது வந்து லாபகரமாக தாங்க இருக்கும். ஸோ ஓலாவை முதல்ல பார்க்கலாம். ஓலா உங்களுக்கு 31st மார்ச் வரைக்கும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 25,000 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ ஓலாவுடைய S1 Pro உடைய ப்ரெசென்ட் எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 147 129 வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. S1 Air 104 அதாவது 104,000 இருக்குது. அண்ட் S1 X வந்து 84,000 ரூபீஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த 31st மார்ச்சுக்குள்ளே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவங்களுடைய சப்சிடி அமௌண்ட்டையுமே போட்டிருக்கிறாங்க. ஸோ ஓலாவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா வந்துட்டு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்குது. அண்ட் அடுத்தது நமக்கு வந்து ஏத்தரை பார்க்கலாம். ஸோ ஏத்தரை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே கிட்டத்தட்ட 25,000 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ப்ரைஸ் பெனிஃபிட்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய பஜாஜை வரலாம். ஸோ பஜாஜை பொறுத்த வரைக்கும் சேட்டக்கூடிய அந்த அர்பன் மாடல் அண்ட் வந்து சேட்டக்கூடிய ப்ரீமியம் மாடல்லையுமே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ப்ரைஸ் வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பஜாஜுடைய அர்பனை பொறுத்த வரைக்கும் 115,000 1,06,000 குறைச்சிருக்கிறாங்க. அண்ட் ப்ரீமியம் மாடலை 135 கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வந்து அவங்களும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க பஜாஜ் சேட்டக்கில். அண்ட் டிவிஎஸ்க்கு வரலாம். ஸோ டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 40,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் சேவிங்ஸ் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் கேஷ்பேக் டிஸ்கவுண்ட்டாக ஒரு 6,000 ரூபாயும் நோ காஸ்ட் இஎம்ஐ இதில் கொடுக்கிறது தான், இருந்தாலும் 7,500 கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்டெண்டட் வாரண்டி 4999 வந்து கொடுக்குறாங்க. தென் Phase 2 சப்சிடி அதை விட்டுருங்க, அதை நீங்கள் கழிக்க வேண்டாம். ஸோ 40,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை. ஸோ அவங்க கொடுக்குற மெயின் டிஸ்கவுண்ட்டே 6,000 ரூபா தான். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜிமிக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம டிவிஎஸ். அண்ட் அடுத்தது நம்மளுடைய விடா. ஸோ விடா என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு V1 Pro V1 Plus 50,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு. ஸோ அந்த 56,000 ரூபா இது பார்க்கலாம். ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டாக 23,000 ரூபா கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கேஷ் பெனிஃபிட்ஸாக 6,145 ரூபா இது நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலயமா அதுவும் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா கொடுக்குறாங்க. விடா அட்வான்டேஜ் பிளான் ஒர்த்து 27,000 ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, அது என்ன அப்படிங்கிறது தெரியல. எக்ஸ்ட்ரா பேங்க் ஆஃபர்ஸ் செலக்டட் கார்ட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே ஒரு 45
75,000 ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டு, எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் ஒரு 5,000 கிட்டத்தட்ட 50,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்க. விடா V1 ப்ரோ 94,000 V1 ப்ளஸ் வாங்கிடலாம், V1 ப்ரோ 116,000 வாங்கிடலாம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 31st ஏதாவது ஒரு பிராண்டை போயிட்டு செலக்ட் பண்ணி வாங்க. ஹீரோ விடாவும் மதுரையில் அவைலபிளாக இருக்குது, அண்ட் சேடக் மதுரையில் இருக்குது, டிவிஎஸ் மதுரையில் இருக்குது, ஓலா ஏத்தர் எல்லாமே மதுரையில் இருக்குது. ஸோ எல்லா ஷோரூமுடைய அட்ரஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இவி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப்போட ஒரு லிங்க் கொடுக்குறேன். இவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம், 31 வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். கீப் வாட்சிங் ஆர்கே தி இமன், சப்ஸ்கிரைப் ஆர்கே தி இமன்.